வெல்கம் டு த சாரா கிச்சன். சாரா கிச்சன்லேருந்து சரசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு அடை. அதுக்கு தேவையான பொருள் மரவள்ளிக்கிழங்கு, தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. சீவலில் இந்த அளவுக்கு குறைவான சீவி வச்சுக்கோங்க. சீவிட்டு நான் கடலப்பருப்பு 1/4 கிலோ, அதுக்கு நான் ஊற வச்சுட்டேன் 1/4 கிலோ. நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுல போடுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ நம்ம கடலப்பயிரை குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்குள்ள வானலை பற்ற வச்சுக்கணும். இப்போ கடலப்பருப்பு நம்ம அரைச்சிட்டோம். இந்த அளவு குறை குறைன்னு அரைச்சி மரவள்ளிக்கிழங்கு சீவலில் கொட்டிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வெங்காயத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம் போடணும். கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்க, பெருஞ்சீரகம் ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், உளுந்து, முழு உளுந்து இது நிறையாவே போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன், 6 வெங்காயம் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை. வதங்கி இருக்கு. இப்போ பெருங்காயத்துக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். வெங்காயம் வதங்கிட்டு இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம கலவையில் போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. 1 கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு 1/2 கிலோ கடலப்பருப்பு போட்டுருக்குறேன். போட்டு உங்களுக்கு தேவை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிட்டு உண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்தோடனே தட்டிக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் உண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு. இப்போ மரவள்ளிக்கிழங்கு அடை மாவு ரெடி ஆகிடுது. இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி விட்டுதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க, நம்ம தட்டுற அளவுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தவா சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தவா சூடாயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு அடையை தட்டிக்கலாம்.
ஆயில். ஒரு சிம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இன்னொரு 5 நிமிஷம் இந்த சைடில் வேகணும். இப்போது இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துருச்சுன்னா அடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடையை எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான, ஒரு டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான டேஸ்டியான மரவள்ளி அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையை நீங்கள் வந்து எது கூடயும் தொட்டு சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். இது ரொம்ப ஸ்பைஸியான டிஷ்ஷு. அதுக்கு உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் வந்து கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.